இவனா அவன் பூட்ட கேஸு. எம்எம்ஜிக்கு கன்சல்டிங் ஆலே பண்ணாதீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அங்கே மானிட்டர் பண்ணப்படும். நிறைய பேர் தெய்வமே தெய்வமே என் பேரை சொல்லிட்டீங்க என் பேரை சொல்லிட்டீங்க நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பான். ஆனால் உண்மையில் அந்த மாதிரி ஆட்கள் நம்ப முடியாது. நீங்கள் எப்பவுமே கவனிங்க. ஜெயிச்சுஞ்சாலும் சரி நான் காரி மூஞ்சி இருப்பேன். அதுக்குன்னு சயின்டிஃபிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை பண்ணும்போது நம்புவாங்க. அந்த சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் தான் இது. கன்சல்டிங் கால் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். நிறைய பேர் கூட நான் பேசுகிறேன். நிறைய அனுபவங்கள், நிறைய பேர், விதவிதமான மக்கள் எப்படிலாம் வர்றாங்க. எம்எம்ஜியில் நீங்கள் வரணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் ஒன் வந்து உங்களால் கமிட்மெண்ட் ஃபுல் பண்ண முடியாது அப்படின்னா எம்எம்ஜிக்கு கன்சல்டிங் காலே பண்ணாதீங்க. சும்மா உங்கள் டைம் வேஸ்ட்டு எங்கள் டைம் வேஸ்ட்டு வேணால் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா தெரியும் நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி எல்லாம் அந்த சோம்பேறி பல்லுவில் கூட சுற்றி கிடப்போம். சும்மா ஒரு காலை போட்டு நம்ம புக் பண்ணோன்னா பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு ஏன் பண்ணுறீங்க? காணாததுக்கு இவன் நாரண பைய இவனா அவன் பூட்ட கேஸு அப்படின்னு எம்எம்ஜியில் பேர் வாங்கிட்டு போகாதீங்க. கமிட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு செய்ய முடிஞ்சுன்னா எம்எம்ஜிக்கு கால் பண்ணுங்க. நம்பர் ஒன், நிறைய பேர் நான் அப்படி இருக்கேன் சார், நான் இப்படி இருக்கேன் சார், ரொம்ப பாவமாக இருக்குது சார், அப்படி பண்ணோம் சரிடா, அப்புறம் இப்படி இப்படி பண்ணுறேன் சார், அப்புறம் ஆளை காண மாட்டான். இவனை சொல்லி குத்தம்பில் ஒருவேளை இவன் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருந்திருக்க மாட்டான். ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து இவங்களுக்குள்ள ஒரு நிறைய இன்ஃபர்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், எங்கேயும் கமிட்மெண்ட்டு கொடுத்து பழக்கம் கிடையாது, இந்த மாதிரி ஆள்கள் கூட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு பழக்கம் இருக்காது. அங்கே நாலு பேர் அட்டை போட்டிருப்பான், அங்கே நாலு பேர் அட்டை போட்டிருப்பான், இதே கேங்கில் சுற்றிட்டு இருப்பானோ. திடீர்னு இங்கே வந்து 8.00 கால்னால் 8.00 வரும். இதை சொன்னால் சேவையானா, இதை சொன்னால் சேவையா, அந்த மாதிரி இதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்போ மிரண்டுருவாங்க. உலகம்லாம் இனி ஏமாத்து சார், இனி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அப்புறம் அதனால் நான் வந்து எவனும் இனி கண்டுக்க மாட்டான் சார். சரி, உன் புத்தி விட்டுருந்தா எவன் கண்டுக்குவான்? வர்றதுக்கு முன்னாடி இனியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜிமிக்ஸும் பண்ண முடியும். சேல்ஸ் 30 வருஷம் சொல்லிக் கொடுக்குமே, சேல்ஸ் பண்ண தெரியாதா? சேல்ஸ் பண்ண தெரியும். ஆனால் ஏன் கூட வரவும் ஓவருமையாக வரணும். ரப்பும் பவுலும் இங்கே தான் போய் சேரணும், இங்கே தான் எனக்கு படிக்கணும். அவனுக்கு சஃபகேஷன் ஆகும், மூச்சு விட முடியாது, இங்கே தான் போய் சேரணும் அப்படின்னு தோணும். அவன் தான் அங்கே வருவான். வேறு அந்த புறமோக்குங்க சும்மா அப்படி ஷாப்பிங் சென்டரில் ஏதாவது கிடைக்குமான்னு பாட்டு போடுவாங்க, எம்எம்ஜியில் வர முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த தகுதி இருக்காது. அந்த அந்த கிளாஸான மக்கள் கிடையாது. எம்எம்ஜிக்கு தனி கிளாஸான மக்கள் இருக்கு. இங்கே நான் பார்க்க ஆள்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பயங்கர உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த கொள்கைகள், எந்த சில்லறத்தனமான சிந்தனைகள், சில்லறத்தனமான விஷயங்கள் இருக்காது. அப்படியே எவனாவது தெரியாமல் தப்பி தெரிய வந்தானா அங்கே தங்க மாட்டான், பேர் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய காரை காட்டிட்டு 100,000 சம்பாதிச்சுட்டு அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரியாலும் இங்கே ஒன்றும் பீலாக காட்ட முடியாதுங்க. இங்கே அந்த கதை எங்கேயுமே வேலை செய்யாது. 1.5 கோடி சம்பாதிக்கணும்னா அதே கதை தான், 1,000 ரூபா சம்பாதிக்கணும் அதை, எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். இங்கே அந்த சீன் நடக்கே நடக்காது. எங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்னு சீன் போடவே முடியாது. சின்ன சின்ன விஷயத்தில் எவன் எங்கே வந்து என்ன நடக்கும், அவன் பழக்கவழக்கங்கள் என்ன, அவன் புத்தி என்ன, அவன் செயல் என்ன, பிஹேவியர்ஸ் என்ன, அவன் என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான், அவன் எப்படி நடந்துக்கிட்டான், எப்படி பிஹேவ் பண்ணுறான், இப்படி ஒவ்வொரு விஷயமும் அங்கே மானிட்டர் பண்ணப்படும். எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் எவன் பெஸ்ட்டாக இருக்கணும் அவன் தான் பெரிய ஆள். பணம், உடை, அழகு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த சம்மந்தமும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எங்கிட்ட சீன் போட முடியாது, செட் ஆக மாட்டீங்க, வராதிங்க அந்த மாதிரி டைம். நிறைய பேர் வந்து பேசும்போது நிறைய நல்ல நல்ல பேசி முடித்த உடனே அன்னைக்கு குருஜி அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் குருஜின்னு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாசம், அந்த சரண்டர்னஸ்ஸு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது இருப்பான். ரெண்டாவது வந்து அவனே ஒரு கற்பனை பண்ணிட்டு வருவான், இவர் இப்படி தான், இவர் அப்படி செய்வார், அப்படி செய்வார், எம்எம்ஜி இப்படி தான் அப்படின்னு வருவான். இங்கேருந்து பார்த்தா வித்தியாசம் இருக்கும், அடப்பாவி. ஏன்னா அவன் கற்பனையும் எங்கேயும் உடையும், பறந்துடும் ஆள்.
நிறைய பேர் தெய்வமே தெய்வமே என் பேரை சொல்லிட்டீங்க என் பேரை சொல்லிட்டீங்க நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பான் உங்கள்கிட்ட பேசிட்டேன் சார் நான் பேசிட்டேன் சார் அப்படின்னு ஸ்டேட்டஸ்லாம் வைப்பான் அப்புறம் பார்த்தா அவன் சரியான டுபாக இருக்கே சார் இருப்பான் வெறும் பேச்சு தான் சார் பில்டப் தான் சார் ஒன்றும் கிடையாதுமா கேட்டேன் எனக்கு அவனுக்கு சும்மல இவனுக்கு சும்மல சார் நான் அப்படியே ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் ஒரு மனுஷன் எங்கே வந்து பேசுகிறதையும் செய்கிறதையும் செயல்களும் அவனால் ஒன்றா பண்ண முடியாது அப்படின்னா அவனை நம்புகிற மாதிரி ஆட்கள் கிடையாது ஆனால் சீன் போடுவோம் அப்படி அப்படியே நான் அப்படி இப்படி அப்படின்னு சீன் போடுவான் ஆனால் உண்மையில் அந்த மாதிரி ஆட்கள் நம்ப முடியாது நீங்கள் எப்பவுமே கவனிங்க யாராவது பேசும்போது 8 மணிக்கு அவனுக்கு கால் பண்ணால் 8 மணிக்கு கால் பண்ணும் அல்லது 8 மணிக்கு கால் பண்ணி நான் இன்றைக்கி 8 மணிக்கு கால் பண்ண முடியாதுன்னு சொல்லணும் அல்லது கொஞ்சம் லேட்டாக சாரி லேட்டாகி போச்சு நான் கால் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி மாட்டிக்கிடுச்சேன் ரைட் எனக்கு ஒருத்த வந்து ஃபோன் பண்ணோன்னா 8 மணிக்கு நான் அவளுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி கால் எடுக்கலன்னா டே தருதில்ல நீ வாழ்க்கையில் இன்றைக்கி உருப்பிட மாட்டடா சான்ஸே கிடையாது அதுக்கு 100க்கு 100 நான் பொறுப்பு அப்படியே நீ ஜெயிச்சு வந்தாலும் சரி நான் காரி மூஞ்சில் திருப்பி அனுப்பிடுவேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கொள்கலாம் மட்டும்தான் நான் ஜெயிச்சது லிஸ்ட்டில் வைப்பேன் நீ யார் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்திருப்போம் நான் அவனை லிஸ்ட்டில் வைக்க மாட்டேன் ஜெயிச்சதுக்குன்னு அந்த அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் ஒருத்தன்ட்ட கன்சல்டிங்கால பேசிட்டு ரொம்ப முதல்ல எடுக்கல ஏதோ அந்த மாதிரி சிட்டு என்னாச்சு நாக்கை பிடுங்கிட்டு சாகிற மாதிரி வாய்ஸ் ஒன்று போட்டேன் டே பரிசேசி நீ சான்ஸே இல்லைடா இன்னொரு தடவை தேடி அலைஞ்சி மெட்டார் கோச்சு திருந்தோன்னு நினைக்க நினைக்காத நீ உருப்பிடவே மாட்டேன் இந்த மாதிரி விஷயம் பண்ணாத சாதாரணமாக இருக்குது சோத்தது தின்னுட்டு அப்படியே காலத்தை ஓட்டு இல்லாட்ட எங்கேயாவது டுபாக்கிற நினைத்த பண்ணோம் பண்ணிட்டு போ இந்த மாதிரி புத்தியில் இந்த மாதிரி செஞ்சிடலாம் என்றைக்கும் உருப்பிட மாட்டேன் நீ ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றைக்கா ஜெயிச்சுனா கண்டிப்பாக சொல்லு அதுவும் இந்த மாதிரி நீ புத்தியிலேருந்து ஜெயிச்சுனா அதை சொல்லு நீ மாறி ஜெயிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சிந்தனைகள் இந்த மாதிரி புத்தி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீ ஜெயிக்க முடியாது ஐ கேரண்டி ஃபார் தட் அப்படின்னு ரிப்ளை நீங்கள் என்ன இருந்தாலும் அப்படி பண்ண முடியாது சார் ஏன் சூழ்நிலை என்னென்னு தெரியுமா சார் நீ எவ்வளோ பெரிய ட்ரெயினர் வந்து இப்படிலாம் பேசிட்டீங்க என்னடா ட்ரெயினரு என்னடா பேசிகிட்டு இருக்கனே இல்லை நீங்கள் ஒரு மதிய மரியாதை பேசணும் ஒரு மனுஷன் வந்து ஃபோன் பண்ணலாம் அவனுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை நடந்திருக்கு ஏன் நடந்திருக்கு அப்படின்னு அதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் சும்மா பேசுனீங்கன்னா என்னமோ நடந்துட்டு போகுது ஒன்று நடக்குது முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணணும் No.1 அப்படி பண்ணலை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா திட்டு வாங்கிக்கிடணும் அப்புறம் சொல்லணும் நடந்து போச்சு ஐம் சாரி அப்படின்னு சொல்லணும் என் மேலே தப்பே கிடையாது சொன்ன கமிட்மெண்ட் சொன்ன கமிட்மெண்ட் இல்லைனோ இல்லாட்டா வாங்கி கட்டிட்டு போவேன் எல்லாம் பூட்ட கேஸுங்க நெஞ்சில் மஞ்சாச்சோறு இல்லாதவங்க கெத்து தில்லு தெனவட்டு இல்லாதவங்க இதில் சுத்தல்லாத ஆட்கள் முதுகலும் இல்லாதவங்க எப்போ எங்கே பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் என்ட கடத்த வாங்கிட்டு அங்கே வச்சுட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு அலைவானுவேன் அப்புறம் சார் ரொம்ப கடமையாக போகுது சார் ரொம்ப தொல்லையாக இருக்குது சார் என்ன பண்ணுங்க வெயிட் எவெல்லாம் ஃபோன் பண்ண சொல்லு என்ட பணம் இருக்குது இல்லை இப்படி பண்ணுது அப்படி பண்ண சொல்லு ஃபோனை வை அடுத்த எடுத்து சொல்லு என்ன பண்ணுன்னு சொல்லு என்கிட்ட இல்லை நான் என்ன செய்யணும் சொல்லு ஃபோன் எடுத்து பேச வேண்டேன் இந்த ஓடுற ஒளியில் இப்போ முதியெல்லாம் சொல்ல முடியாது சொல்லுவேன் ஏன்னா பொட்டப்பிள்ள மாதிரி இப்படி அழுதிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது பொட்டப்பிள்ள அதை விட பயங்கர மாதிரி இப்போ அந்த எக்ஸாம்பிளே யூஸ் இல்லாமல் போச்சு ஏன்னா சின்ன பிள்ளை எனக்கு அப்படி எக்ஸாம்பிள் கொடுத்து கொடுத்து எனக்கு அதே வருது இப்போ இந்த பக்கம் பொட்டப்பிள்ளைலாம் பயங்கரமாக இருக்குது அந்த பொட்டப்பிள்ளை சொல்ல முடியாது பசங்க தான் பயந்தாங்கலிங்க மாதிரி தான் இருக்காங்க அந்த தைரியம் அந்த தில்லு அந்த மாதிரி இருக்கணும் என்றைக்குமே வாக்கு சுத்தம் கமிட்மெண்ட் வந்து பக்கம் நிறைவேற்றுங்க இத்தனை மணிக்கு வருவேன் அங்கே வருவேன் அங்கே போய் நின்றுங்க என் கூட நிறைய ட்ரைனிங் என்கிட்ட ட்ரைனிங் வந்தால் நான் நிறைய வாக்கு கொடுத்துப்பேன் உங்களை கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பேன் நான் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவேன் ஊடியில் அவங்க காணாமல் போயிடுவாங்க திடீர்னு அவங்களுக்கு புது புது மென்டர் கிடச்சிருவாங்க புது புது கடல் கிடச்சிருவாங்க திடீர்னு புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க அப்படி அவங்க ஒன்றில் ஒன்று ஐக்கியமாகி அப்படி கிளப் டான்ஸ்லாம் போட்டு அப்படி ஜாலியாக அப்படி போயிட்டே இருப்பாங்க நான் கவனிச்சுட்டே இருப்பேன் எங்கேயாவது வசமாக ஆப்பு வரும் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் சார் சார் வாங்க வாங்க என்னாச்சு சார் இந்த பிரச்சனை எப்படியா நீங்கள் ஆ சரி காப்பாற்றும் நான் செய்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று வாக்கு கொடுத்தேன் நிறைவேற்றுவேன் நீ என்ன பண்ணிட்டு போ நீ என்ன துரோகம் பண்ண என்ன பண்ணிட்டு போ என்னைக்காவது ஹெல்ப் பண்ணால் தான் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப எப்பவுமே அதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு அந்த கமிட்மெண்ட்லாம் தெரியும் என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து பணம் கேட்டிருக்காங்க சரி நான் கொடுத்துருக்கேன் சார் 4ஆம் தேதி 4 நாள் கழித்து 3 நாள் கழித்து இந்த வாரத்தில் தந்துடுறேன் ஓகே கொண்டு போங்க வராது மெசேஜ் வராது கால் வராது ஒன்றும் வராது அப்புறம் ஒரு ஆடியோ போகும் இந்த பணத்தை வாங்கிட்டு நாசம் போகும் என்ன பண்ணிட்டு போகாது தவளை இல்லை இது வந்து சுத்தமாக இருக்கணும் சொன்னால் சொன்னபடி இருக்கணும்
அந்த ஒரு விஷயத்த காப்பாத்து, வாழ்க்கையில் என்றைக்கு நீ கஷ்டப்பட மாட்ட. ஏன்னா நீ சொன்னபடி சொல்லுவேன், மக்கள் உன்ட்டு வந்து கொடுப்பாங்க. என்றைக்குனாலும் உனக்கு பண பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி இந்த பணத்தை வாங்கிட்டு நீ அலுவா கொடுத்துட்டு போயிட்டே நினச்சிட்டு இருக்கணும், ஏன் நீ அலுவா கொடுக்கல, உன் வாழ்க்கைக்கு உனக்கே நீ அலுவா கொடுத்துக்கிடுது. ஸோ எல்லோரு கூடயும் நீங்கள் சுத்தமாக இருங்க, கரெக்டாக இருங்க, சொன்ன டேட்டில் சொன்ன டைம் கொடுங்க. பணம் கொடுத்தது நம்ம மறந்துடலாம், ஆனால் பணம் வாங்குறத மறந்துடக்கூடாது. நான் உடல ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன், சாப்பிட்டுட்டு சாரத்தை கொடுத்துட்டு லுங்கி போட்டு சாப்பிட்டு ஜிபிஐ பண்ணி பண்ணி போக மாட்டேக்கு. அவன் இப்படி மேலேங்களையும் பார்த்தான், பரவாயில்ல நீங்கள் போங்க பிறகு கொடுங்க அப்படின்னு. எனக்கு என்னடா அவங்க இப்படி சொல்லிட்டானா, சரி போகிறேன்னு வாங்கிட்டு வரும்போதே கார்லேயே உட்காந்து எல்லாம் பண்ணேன், ஆயிடுச்சு, உடனே ஃபோன் பண்ணி வந்துட்டேன் அப்படின்ட்டேன். இதுக்கு இதெல்லாம் போய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஒருவேளை நான் மறந்துட்டேனா, ஏன் அவர் வந்தார்ப்பா பணம் கொடுத்தா அவன் ஆளே காணுவேன் அப்படிமா, நான் மறந்துருப்பேன். ஸோ நம்ம கொடுத்ததை மறக்கலாம், ஆனால் நம்ம வாங்கினதை மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தேடி பிடிச்சி அதை பண்ணி பல லட்சங்கள் எப்படி சம்பாதிச்சோம், என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை மாற்றணும், அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக்கான ட்ரஸ்டட் ஒரு மனுஷன் வந்து நம்ம மேலே நம்பணும் அப்படின்னா அதுக்குன்னு சயின்டிஃபிக்கான சில விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை பண்ணும்போது நம்புவாங்க. அந்த சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் தான் இது, சொன்ன வாக்கை காப்பாற்றுறது. என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போயிருக்கு, நான் என் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு என் பர்த்டேக்கு எனக்கு விஷ் பண்ணாங்க, நான் ட்ரைனிங்கில் போயிருந்தேன் நினைக்கிறேன், நான் ஃபோன் எடுக்கல, சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் பார்த்தா 10:20 மிஸ் காலுக்கு ஒன்று ஒன்றா கால் பண்ணேன். நான் கால் பண்ணோன்னே எடுக்கல, என்னடா இத்தனை கால் போகுது, எப்போ டக்குன்னு எடுத்துருவாங்க எடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு என்னப்பா கால் எடுத்தாடுன்னா, நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டினேன், என் டீமுக்கு எல்லாத்தையும் காட்டினேங்க, பாரு சுரேஷ் சார் என்னை கால் பண்ணியிருக்கேங்க போகிறாருன்னா. இது என்ன பெரிய மேட்டரா? இல்லை, எனக்கு நான் சொன்னேன் நான் கால் பண்ணியிருக்கேன்னா எனக்கு கால் கண்டிப்பாக வரும், எனக்கு புல் இருக்கு, நான் கால் பண்ணியிருக்கேன்னா எனக்கு கால் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி கெத்தா கமிட்மெண்ட்டை வாழ்றவன் தான்டா எம்எம்ஜியில் வர முடியும். சோம்பேறிகளும் முள்ளமாரிகளும் இந்த புந்தில் அந்த சந்தில் எவன் தலையாக முளை அரைச்சிட்டு காணாமல் போயிட்டு இங்கே போயிட்டு இந்த பயிலுள்ள அங்கே வரைய முடியாது. ட்ரை பண்ணாதீங்கடா, உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது வர்றதுக்கு, சும்மா கன்சல்டிங் ஹால் பண்ணி டைம் வேஸ்ட் நீங்களாம் உருப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் கேரண்டி எழுதித்தரேன், இந்த புத்தியில் நீங்கள் உருப்பட சான்ஸே கிடையாது. அப்படியே ஜெயிச்சுட்டு வந்தேன்னா காரியம் மூஞ்சிட்டு துப்பிடுவோம். நீங்களாம் கமிட்மெண்ட் இருக்கணும், சொன்ன வாக்கு சொன்ன இது எவன் நிறைவேற்றன அவன் தான் பெரிய ஆள். இது 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 ஒரு கதையை எடுக்காதீங்க, தெரிந்தி பாருங்கள். உங்களை சுற்றி சார் நான் இங்கே போனாலும் நீ ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் சார், என்ன மதிப்பே கொடுக்க மாட்டேங்க சார், ரொம்ப கேவலப்படுத்துகிறான் சார், இப்படி தான் பண்ணுவான். நீங்கள் எப்படி மக்கள் நடந்தீங்களோ அது உங்கள்கிட்ட நடக்கும். எனக்கு என் மென்டர் சொல்லிக் கொடுத்தது, ஃப்ளைட்டில் அவர் போகும்போது ஃப்ளைட்டில் படம் போட்டிருக்காங்க, அந்த படத்தை பார்த்துட்டு இறங்கி வந்துட்டு அந்த படத்துக்கு சொன்ன சிடி அவர் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார், படத்தை ஏற்கனவே பார்த்தாச்சு, இருந்தாலும் பாட்டார் அந்த மாரலை அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை, சொன்ன கமிட்மெண்ட் பண்ணுற விஷயங்கள் பிடிச்சிருக்கா வாழலாம் அப்படி, இல்லாட்டா இதே டுபகுரில் பார்த்துக்கிட்டோம் அப்படியே ஒட்டி கலத்து ஒட்டலாமா? அதுமாதிரி நிறைய வரும்போது எனக்கு பணம் இல்லை சார் அப்படி இல்லை சார் சரி இருந்தாங்க. அப்புறம் பணம் வரும்போது ஆள் காலி, ஆளை கண்டுக்கே கிடையாது, அப்புறம் நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கு ஒரு குருடா, நான் நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் பார்த்துருக்கேன், எல்லாம் நீ யார் எவ்வளோ தள்ளுவான் எவன் இங்கே போவான் ஒரு தெரியும் நமக்கு. அப்புறம் எல்லாம் சார் பைசோ இல்லை சார் எல்லாம், அப்போ எவ்வளோ சம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிச்சு அப்புறம் எல்லாம் காணாமல் போச்சு சார், அப்படி தான் போவோம், வேறு எப்படி போவோம்? டிசிப்ளின் எப்படி வாழ்க்கை வாழணும்? டிசிப்ளினா இன்கம், டிசிப்ளின் வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்தவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ண நினைக்குமோ நம்ம அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணோம், அவ்வளோதான் சிம்பிள். ஒரே ஒரு கமிட்மெண்ட். நிறைய பேர் ரெண்டு பேருக்குமே சார் ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியல, கொஞ்சம் பாருங்க கூலாக ஜெயிக்கலாம், டைம் வரும், இதெல்லாம் ப்ராசஸ் ஆகி நடக்கிறதுக்கு டைம் வரும். ஏன்னா இன்றைக்கி விஷயத்த நீங்கள் தான் படிக்கிங்க, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்புறம் படிக்கிங்க, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுத்துருப்பேன், அவன் அங்கங்கே எங்கேயாவது போய் மேய்ஞ்சிட்டு அலைவான், சொல்லிக்கிறத விட்டு வேறு எங்கேயாவது மேய்ச்சிட்டு அப்புறம் திரும்ப வருவான், சார் எங்கடா மேய் பண்ண வல நேரம் இல்லை அதெல்லாம் சரி ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் ரிசல்ட் வராது, அப்புறம் ஏ சார் ரிசல்ட் நண்டு சார் நீங்கள் சொன்னது நடந்து போச்சு சார், அதை முதலே செஞ்சால் நடந்திருக்கும், அதுக்குன்னு டைம் எடுக்கும், காலம் எடுக்கும், பொறுமை எடுக்கும், எல்லாம் சக்ஸஸ் ஆகுதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. படித்து கொடுக்குற படிப்பு எல்லாத்துக்கும் ஒன்று, ஆனால் படிக்கிறவங்க எல்லாம் வேறு வேறு, அவங்களோட நாலேஜ், அவங்களோட அனுபவம், அவங்களோட எம்எம்ஜி மேலே உள்ள லவ்வு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விதம், அதை சீரியஸாக எடுத்துக்கிட்ட விதம், அப்புறம் ஊர் மேயறது, இப்படி எல்லாத்தையும் தாண்டி பொறுத்து தான் ஒருத்தரோட சக்ஸஸ் அமையும். கணதுக்கு திடீர்னு ரெண்டு கொம்பு முளைஞ்ச நிறைய இருக்குது, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிமா, ஒன்றும் பண்ண முடியாது. இந்தமாதிரி கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருங்க, வாக்கு சுத்தம் இல்லாட்டா பேசாதீங்க. என் பையிட்ட வந்து அவன் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு வரும்போது டிஜன் டிஜன் என்கிட்ட கேள்வி கேட்பான், நாளைக்கு காலில் இருந்துச்சு நீ எனக்கு அதை சொல்லித்தானே அப்படிமா,
கால் நினச்சினா சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவேன். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நான் இப்போ உனக்கு சொல்லித்தரேன் அனுமே. ஏன்னா நான் எங்கேயும் போய் சொல்ல விரும்பல, அவன்கிட்ட கேட்ட நான் உண்மையாக தான் சொல்லுவேன். ஏன் அந்த பையன்ட்ட சொல்லிங்க, அவன் எவ்வளோ வருத்தப்படுவான், வருத்தப்படட்டும், ஆனால் உண்மையாக தான் தெரியட்டும். எங்கள் அப்பா போய் சொல்லுவார்னு சொல்ல முடியாது, உண்மையாக தான் சொல்லுவார்னு சொல்லட்டும். நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், ஆஃபீஸ் போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன், வலிக்கும், அழுவான், நைட்டு பதறுவான், ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் போய் சொல்ல மாட்டேன். அந்த அந்த வேதனை அவன் அனுபவிச்சே ஆகணும். வீட்டில் இருந்து கிளம்பிடியாச்சா, நான் வந்துட்டுருக்கேன், என்ன வந்துட்டுருக்கேன், என்ன கிளம்பிருக்க மாட்டான். புள்ளியில் வச்சுட்டு போய் சொல்லுவாங்க, என்ன சொல்லிக் கொடுக்கும், எப்படி போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். இல்லை இந்த இடத்துல வந்துட்டுருக்கேன், இப்போ தான் கிளம்பியிருக்கேன், வர இன்னும் லேட்டாகும். அந்த இடத்துல கசப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லதுக்கு. ஆனால் உண்மையாக சொல்லுங்கள், உண்மையை சொல்லி வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் கெத்தாக இருக்கும், தில்லாக இருக்கும், தனவட்டாக இருக்கும், எங்கே எவனுக்கு தலைகுனியே தேவை இருக்காது, நிம்மந்து நிற்கலாம். எவனும் நம்மளை பார்க்க மாட்டான், கேவலமாக பார்க்க மாட்டான், நமக்கு நாமளே கேவலமாக பார்க்க மாட்டான். ஒன்றே ஒன்று சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன், இல்லைன்னு என்கிட்ட சொன்ன கமிட்மெண்ட் எவ்வளோ நேரத்துனா ஒன்றே ஒன்று சொல்லுவேன், டேய் ஓம் பேச்சே நீயே கேட்க மாட்டேன், அப்படியேப்பட்ட நாதாரி நீ, ஏன் பேச்சு எப்படா கேட்க போகிற, ஓம் பேச்சே நீயே கேட்க மாட்டேன்னா ஏன் பேச்சு நீங்கள் கேட்க போகிற. ஒன், அப்புறம் நான் சொல்லுறது இந்த ஊர் கேட்க மாட்டேங்குது சார், இந்த டிவி கேட்க மாட்டேன், கேட்பான், இப்படியே கேட்பான், கேட்க மாட்டான். ஏன்னா ஓம் பேச்சு நீயே கேட்க மாட்டேன், ஓம் பேச்சு அடுத்தவன் எப்படி கேட்பான், காரியம் மூஞ்சில் துப்பிட்டு இப்படி மேலே துப்பிக்க அப்படி மேலே வந்து விடும் மூஞ்சில், ஓம் பேச்சை நீ கேட்கலாம் ஒருத்த விட்டு கேட்பான். சிம்பிள் ஒரே ஒரு வார்த்தை தான், நான் கீச்சை கொட்ட நானே தாண்ட மாட்டேன் டைலாக்ல. அது மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம செய்யணும், அப்போ தான் அடுத்தவங்க நம்ம சொல்கிறத செய்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். அல்லது இவனை மாதிரி அடி முட்டால் கேனையிலும் ஒன்றா நம்பர் கேனப்பே வேற ஒன்று இருக்க மாட்டான். இந்த மாதிரி அவன் சொல்லுது அவனே கேட்க மாட்டான், ஆனால் அடுத்தவன் சொல்லுது கேட்கணுமா, இப்படி தான் கேட்பான். பிடிச்சிருந்தா லைஃப்பில் யூஸ் பண்ணிக்காங்க.